வணக்கங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா, நம்ம பிளானட் எர்த்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு புரிதல் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத பற்றி. அப்படி என்ன புரிதல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்னஸ்ங்கிற ஃபீலிங்கு. என்ன ஒன்னஸ்? தமிழில் சொல்லணும்னா ஒருமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வள்ளலார் வந்து அவரோட அகவல்களில் சொல்லியிருப்பார் ஒரு வரி, ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உருவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒருமைங்கிற ஃபீலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபெய்த்ஸ் ரிலீஜியன்ஸு ஃபாலோ பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே நாம் வழிபடுற இறை சக்தி வந்து ஒரே இறை சக்தியாக தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இறை சக்திகள் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இறை நம்பிக்கையே இல்லாமல் இயற்கையை நம்புறவங்க கூட வந்து அந்த இயற்கை வந்து எல்லாருக்கும் ஒரே இயற்கை தான் இல்லையா? இயற்கை சக்தி வந்து எல்லாருக்கும் ஒரே இயற்கை சக்தி. தட் நேச்சர் பவர் இஸ் ஒன், தட் சூப்பர் நேச்சுரல் பவர் இஸ் ஒன். ஸோ அந்த ஒன்னஸ்ங்கிற ஃபீலிங்கை வந்து எப்படி எல்லாருக்குள்ளும் இம்ப்ரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி ஃபாதர் ஜெகத் காஸ்பர் ராஜ் வந்து பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். தமிழில் தான் பேசியிருப்பார். தமிழ் மொழியோட முக்கியத்துவம், தமிழ் மொழியை தெரிஞ்சாவே எப்படி அந்த மெய்ஞானத்தை வந்து ஈஸியாக நம்ம அடையலாம் அப்படிங்கிறத பற்றி நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ வாங்க நம்ம சேர்ந்து அவரோட ஸ்பீச் பார்க்கலாம். திருவாசகத்தின் மீதான என்னுடைய ஈர்ப்பு என்பது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, என் தமிழ் மீதான ஈர்ப்பு தான் திருவாசகத்தை என்னை கொண்டு நிறுத்தியது. இதை பொய்யா சொல்லல, அந்த தமிழ் தான் என்னை கூட்டிட்டு போச்சுங்க. அதனால உங்களுக்கும் எனக்குமான, நம்ம எல்லாருக்குமான, கடைசியா சொல்றேன், இஸ்லாமோ கிறிஸ்தவமோ இந்துவோ கடவுள் நம்பிக்கை இல்லையோ, நம்ம எல்லாரையும் பிணைக்கிற இதையெல்லாம் கடந்த ஒரு விஷயம் இருக்கு, அதுவும் கடவுள் கொடுத்த விஷயம் தான், அதுதான் தமிழ்ங்கிற ஒரு விஷயம் தான். இந்த தமிழ் தான் என்னை கொண்டு போய் அதில் நிறுத்திச்சுங்க. நான் தைரியமா சொல்லுவேன். இப்போ மாசற்ற சூதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரேங்கிறத நீங்க இஸ்லாமியரோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோ கண்ணை மூடிட்டு உங்க கடவுளை மட்டும் நினைச்சிட்டு அதை நீங்க ஆயிரம் முறை சொல்லி பாருங்க, உங்கள் உள்ளம் கழுவப்படும், உள்ளம் நன்றாகும். அது திருவாசகன் மட்டும் நினைக்காதுங்க, அதுக்குள்ள இருக்கிற ஆன்மீக ஒரு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அதிர்வு இருக்கு இல்லைங்களா, அது தமிழ் சார்ந்த ஒண்ணு, அது எல்லாருக்குமானது. நான் சொல்றப்ப நானே சிலிர்த்து போயிடுறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் திருவாசகத்துல வந்து என்ன கொண்டு வந்து நிறுத்திச்சு அப்படின்னா, அந்த ஓர் இறைவன் என்கின்ற கோட்பாடு, ஒரு இறைவன் என்கின்ற கோட்பாடு. சிவபுராணம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய சைவ பெருமக்களுக்கு நிச்சயமாக சிவபுராணம் தெரியும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஏகன் அநேகன். ஒருவனாக இருக்கிறவன் பலராக இங்கு பார்க்கப்படுகிறவன், அவ்வளவுதான். ஒருவனாக இருக்கிறவன் பலராக பார்க்கப்படுகிறார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே தான் அது பல இடங்கள்ல மாணிக்க வாசகர் சைவமும் அதை வரும், திரும்ப திரும்ப பல இடத்துல சொல்லணும். தப்பா மீதாம் பிடித்தது சலியா தழலது கண்டம் எழுகுது போல தொழுதுள்ள முருகி அழுதுடல் கம்பிங்கிற பாட்டுல தான் நம்ம சொல்லக்கூடிய உச்சாரணம் வரும் இல்லைங்களா. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னா என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் சொல்ற மாதிரி தான் சைவர்களும் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் இருக்கு. கிறிஸ்தவர்களை கேட்டா கிறிஸ்தவத்தை தவிர வேற எதுவுமே உயர்ந்தது கிடையாது. நம்பர் ஒன் கிறிஸ்தவம், மற்றதெல்லாம் டூ த்ரீ ஃபோர். இஸ்லாமியர்களை கேட்டால் இஸ்லாம் தான் நம்பர் ஒன், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். சைவர்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க? தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவன் ஒரு ஒரு அவர் தான் நம்பர் ஒன், மற்றதெல்லாம். அப்படி சொல்லலீங்க மாணிக்க வாசகர் அப்படி சொன்னாருன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊர்ல அது பிறந்திருக்குங்க. அவர் சொன்னது தென்னாடுடைய சிவனையை போற்றி, கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க நல்லா, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும். எவ்வளவு பெரிய மன வளர்ச்சியும் ஒரு ஆன்மீக தெளிவும் உயர்வும் இந்த நிலத்தில் இருந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். தென்னகத்தில் நாங்கள் அவனுக்கு சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது, அவ்வளவுதான் இல்லையா? அதுதாங்க அது உண்மையான கருத்து. தென்னகத்தில் அவனுக்கு நாங்கள் சிவன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஏனைய உலகம் அவனை இறைவன் என்று அறிகிறது. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸோ பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட்டுங்க.
ஸோ நாம் இன்னர் மீனிங் போய், அதாவது ரிலீஜியஸாக நான் பெருசு நீ பெருசுன்னு பார்க்காம ஒரு ஆன்மீகம் நோக்கில், அதாவது நம்ம ஒரு நம்ம ஆன்மாக்குள்ளே போய் எல்லாரோட ஆன்மாவும் ஒரே நேச்சர் தானே அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால், நம்ம எல்லாரும் வேண்ட கடவுளும் அல்லது ஒரு இயற்கையுண்மை சக்தியும் வந்து ஒரே பவர் தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ தட் இஸ் that oneness which will you know take us to the next stage of evolution of humankind na solva. So let everybody strive to achieve it. Ellarum anda orumai tanmaya nama aanma la ariya murpaduvom aanmaneya orumai paadu valarndu ongattum ivayagathil vaalga valamudan vaalga vayagam nandri. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட வியூஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.